எனக்கு பாக்கியம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் இந்த குலதெய்வ அருள் மற்றும் பாக்யத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு சிறிய பரிகாரமும் இது எந்த அச்சய லக்ன புள்ளி யாருக்கெல்லாம் இது பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் பௌர்ணமி வழிபாடு அதான் பௌர்ணமி வழிபாட்டுக்கு மாத்திரம் சிறப்பு பௌர்ணமியாக அன்னைக்கு அம்பாலுக்கு பூஜை பண்ணுங்கள் சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள் குலதெய்வம் வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா சந்திரன் அப்படிங்கிறது பூமியோட துணைக்கோளாக இருக்குது பூமியை வந்து சந்திரன் சுற்றி வந்துட்டுருக்கு பூமி சூரியனை சுற்றி வந்துட்ருக்கு இல்லைங்களா அப்போ பூமிக்கு மிக அருகாமையில் சந்திரன் இருக்கக்கூடிய நாள் அப்போ அந்த சந்திரனுடைய அதிர்வலை அதிகமாக இருக்கக்கூடிய நாள் தான் பௌர்ணமி அந்த பௌர்ணமி அன்னைக்கு மனம் குதூகலமாக இருக்கக்கூடிய நாள் சந்திரன்னா மனசு எங்கள் க பாருங்கள் அந்த பௌர்ணமி அன்னைக்கு பார்த்திங்கன்னா மனம் வந்து அப்படியே குதூகலமாக இருக்கக்கூடிய நாள் பௌர்ணமி தித்தியில் பிறந்தவங்களுடைய குணமே நீங்கள் பாருங்கள் அவங்க ஒரு கொண்டாட்டத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க தன்னுடைய நட்புகள் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் இந்த பௌர்ணமி தித்தியில் பிறந்தவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடியவங்களாகவே இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்த நபர்கள் பௌர்ணமி தித்தியில் பிறந்தவங்க நல்ல சீடர்கள் அப்படின்னு சொல்லணும் பௌர்ணமி தித்தியில் பிறந்தவன் நல்ல சீடர் எப்படின்னா சந்திரன் சூரியனிடத்திலிருந்து சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக ஒளியை வாங்கி முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய முழுசா அப்படி முழுமையாக சுயம் பிரகாசமாக நிற்கக்கூடிய நாள் தான் பௌர்ணமி யார்கிட்ட இருந்து சூரியன் என்கிற இறைனிடத்திலிருந்து அல்லது ஆன்மாவினிடத்திலிருந்து சந்திரன் என்கிற மரம் ஒளியை வாங்கி 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 வந்து முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய நாள் தான் இந்த பௌர்ணமி ஸோ அந்த பௌர்ணமியில் முக்கியமாக அச்சய லக்னம் ரிஷப லக்னமாக சென்று ரோகிணி நட்சத்திரத்தில் அச்சய லக்னம் போகக்கூடியவர்கள் அதே போல் கடக லக்னம் அச்சய லக்னமாக போய் பூச நட்சத்திரத்தில் அச்சய லக்னம் போகிறவங்க கன்னியா லக்னம் அச்சய லக்னமாக போகிறவங்க விரட்சிக லக்னம் அச்சய லக்னமாக போகிறவங்க மகர லக்னம் அச்சய லக்னமாக போறவங்க மீன லக்னம் அச்சய லக்னமாக போறவங்க இந்த ஆறு லக்னத்தில் அச்சய லக்னம் செல்லக்கூடிய நபர்கள் சனியினுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் புத நட்சத்திரத்தில் அச்சய லக்னம் போகக்கூடிய அன்பர்கள் இந்த வழிபாட்டை செஞ்சீங்கன்னா குலதெய்வ அருளும் உங்களுடைய பாக்கியத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இந்த பரிகாரம் இருக்கும் என்ன பண்ணணும் குலதெய்வம் கோயிலுக்கு தான் போய் பண்ணணும் குலதெய்வம் கோவில் எங்கேயோ இருக்குங்க என்னால் போக முடியாது அப்போ நம்ம ஊர்லேயே அந்த குலதெய்வத்தினுடைய பெயரில் இருக்கக்கூடிய சாமி இப்போ ஒரு சிலருக்கு திருப்பதி பெருமாள் இருக்கும் ஒரு சிலருக்கு நரசிம்மர் இருப்பார் ஒரு சிலருக்கு காவல் தெய்வங்கள் இருக்கும் நம்ம ஊருக்கிட்டக்கே இருக்குன்னா கண்டிப்பாக போய் அந்த காவல் தெய்வ கோவிலில் இது பண்ணுங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் பண்ணுங்கள் என்ன வேணும் ஒன்பது தேங்காய் வேணும் முழுமையான தேங்காய் ஒன்பது ஒன்பது தேங்காயை எடுத்துகிட்டு போய் தண்ணியிலெல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு போய் குலதெய்வ கோவிலுக்கு போய் அந்த தேங்காவை உடைங்க உடச்சி ஒம்பது ஒன்பது ஒம்பதுன்னா ரெண்டு ரெண்டு மூடி விடும் பதினெட்டு மூடி ஆகிடும் இல்லை ஒன்பது மூடிகளை அங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கு அந்த முதல் ஒம்பது மூடியை கொடுத்துருங்க இந்த கண் உள்ள மூடி கண் இல்லாத மூடின்னு ரெண்டு இருக்கும் தேங்காயில் இந்த கண்ணில் மூடியை நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு தட்டில் அந்த தேங்காயை வச்சு அந்த தேங்காய்க்கு பொட்டு குங்குமம் மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு நெய் ஊற்றி தேங்காயில் நெய் ஊற்றி நல்லா பஞ்சு திரி கொஞ்சம் பெருசாக பண்ணி போட்டு அந்த விளக்கை ஏற்றி நீராஜனம்னு சொல்லுவாங்க சாமிக்கு அந்த தேங்காயில் ஏற்றின அந்த ஒம்போது தேங்காயிலும் ஏற்றின விளக்கை சுவாமிக்கு தீபாராதனை மாதிரி காட்டி அந்த சுவாமி முன்னாடி அல்லது அங்கே கோயிலில் எங்கே அனுமதி அளிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல அந்த விளக்கை வச்சுட்டு இது உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ரவிக்க மஞ்சள் குங்குமம் எல்லாம் முதல் தடவை போகிறப்ப கொண்டு போய் அர்ச்சனைகளை செய்து இந்த தேங்காய் விளக்கை பௌர்ணமி அன்னைக்கு முக்கியமாக சாயங்கால நேரத்தில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இல்லைன்னா காலையிலையும் கண்டிப்பாக போய் செய்யலாம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒன்பது தேங்காய்களை உடைத்து அதில் ஒன்பது மூடிகளை மாத்திரம் நம்ம பயன்படுத்தி அதில் விளக்கேற்றி தொடர்ந்து ஒன்பது பௌர்ணமிகள் கண்டினியூஷனாக பண்ணணும் எப்போ பண்ணணும் ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் வருது உதாரணத்துக்கு சித்திரை மாத பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தில் வரும் வைகாசி பௌர்ணமி பார்த்திங்கன்னா விசாகத்தில் தான் வரும் ஆனி பௌர்ணமி கேட்டில் வரும் ஆடி பௌர்ணமி பூராடம் அல்லது உத்திராடத்தில் வரும் ஆவணி பௌர்ணமி திருவோணத்தில் வரும் அடுத்தது ஆவணி கட்டத்துக்கு புரட்டாசி பௌர்ணமி பூரட்டாதி உத்திரட்டாதியில் வரும் அடுத்தது ஐப்பசி பௌர்ணமி அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு வரும் கார்த்திகை பௌர்ணமி கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு வரும் மார்கழி பௌர்ணமி மிருகசீரிடம்ங்கிற நட்சத்திரத்தன்னைக்கு வரும் தை பௌர்ணமி பூச நட்சத்திரத்தன்னைக்கு வரும் அப்புறம் மாசி பௌர்ணமி மகத்தன்றைக்கு வரும் பங்குனி பௌர்ணமி உத்திரத்தன்னைக்கு வரும் ஸோ டோட்டலாக பன்னெண்டு நட்சத்திரங்கள் தான் இந்த பௌர்ணமி வரக்கூடிய நாட்கள் அந்த பௌர்ணமியினுடைய பெயரிலே தான் அந்த மாதமே அழைக்கப்படுகிறது பாருங்கள் சித்திரை மாதம்னா சித்திரை நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருது விசாகம் தான் வைகாசி ஆணி தான் கேட்டேன்னா ஆணி ஆஷாடா அப்படின்னா ஆடி இப்படி நம்ம முன்னோர்கள் நிறைய யோசித்து வச்சுருக்காங்க இந்த பன்னெண்டு நட்சத்திரங்கள் இருக்குல்ல இதில் ஏதோ ஒரு நட்சத்திரம் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு சாதகமாக இருக்கணும் தாராபலன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு அல்லது இன்னைக்கு உங்களுக்கு போகிற அச்சய லக்னத்துக்கோ அச்சைய ராசிக்கோ எந்த பௌர்ணமி வரக்கூடிய நாள் அனுகூலமாக இருக்குன்னு பார்த்து அந்த நட்சத்திர தாராபலன் இருக்கக்கூடிய பௌர்ணமி நாளில் முதல் போய் ஆரம்பிக்கணும் அதை தொடர்ந்து ஒன்பது பௌர்ணமிகள் தொடர்ந்து இந்த தேங்காய் விளக்கை வந்து குலதெய்வம் கோயிலில் ஏற்றணும் குலதெய்வம் கோயில் தூரமாக இருக்குது பக்கத்தில் இருக்கிற கோயிலில் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க இந்த ஒம்பது பௌர்ணமிகளில் ஏதாவது ஒரு பௌர்ணமியாவது குலதெய்வம் கோவிலுக்கு கண்டிப்பாக போய் இந்த விளக்கேற்றி பிரார்த்தனைகளை செய்து வர உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய குலதெய்வ அனுகூலம் நூறு சதவீதமாக நூறு சதவீதமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு பௌர்ணமி வழிபாட்டை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்